புதுச்சேரியில் மூன்றாவது மற்றும் நான்காவது கொரோனா அலையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாகவும் அதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் செவிலியர்களுக்கு கிரீடம் அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் செவிலியர்களின் பங்கு அளப்பரியது என்று கூறிய அவர், ஜிப்மர் மருத்துவமனைக்கு 70 ஆக்சிஜன் செறிவூட்டல் கருவிகளையும் புதுச்சேரி அரசுக்கு 40 ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகளையும் மத்திய அரசு வழங்கியுள்ளதாக கூறினார். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியருக்கு பொது தொழிலாளர் சங்கத்தினர் இனிப்புகளை வழங்கி சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் துப்புரவு பணியாளர்களுக்கும் மரியாதை செலுத்திய அவர்கள், கொரோனா காலகட்டத்தில் தன்னலம் மறந்து சேவை மனப்பான்மையுடன் செவிலியர்கள் பணி செய்வதாக பாராட்டினர். பொதுமக்களிடம் சுய உணர்வோடு கட்டுப்பாடு இருந்தால் மட்டுமே கொரோனாவை வெற்றி கொள்ள முடியும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மாதவரத்தை அடுத்த புழல், மாத்தூர் ஆகிய இடங்களில் உள்ள மாநகராட்சி மருத்துவமனைகளின் கொரோனா நல மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், மாத்தூர் சூரப்பட்டில் படுக்கை வசதிகள் அதிகரிக்கப்படுவதால் சென்னை புறநகரிலிருந்து மாநகரின் முக்கிய மருத்துவமனைகளுக்கு செல்லும் நோயாளிகளின் எண்ணிக்கை பெருமளவு குறையும் என்றார். ரெம்டெசிவிர் மருந்துகள் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வது மனிதாபிமானமற்ற செயல் என்றும் அவர் கூறினார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வருவதாகவும் அனைத்து கட்சி நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து செயல்பட உள்ளதாகவும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் மட்டுமல்லாது தனியார் மருத்துவமனைகளிலும் சிறப்பு மருத்துவ வசதிகளுடன் சிகிச்சை அளிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னையின் மாநகராட்சிக்குட்பட்ட 15 மண்டலங்களிலும் கூடுதலாக தீவிர சிகிச்சை பிரிவு வார்டுகளை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு கூறியுள்ளார். ராயபுரத்தில் கொரோனா தடுப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வைரஸை எதிர்க்க சத்துள்ள பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தை பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக கூறினார். மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உட்பட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் 300 தன்னார்வலர்கள் உதவியுடன் இன்று முதல் வரும் 18 தேதி வரை தொற்று பாதித்த மண்டலங்களில் கொரோனா பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். உலக செவிலியர் தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியின மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் தயக்கம் காட்டி வருவதாகவும் அவர்களிடையே தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். உதகமண்டலம் அரசு மருத்துவமனையில் 6,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் மையம் அமைக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏதும் இல்லை என்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் யாரும் இறக்கவில்லை என்றும் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளரும் வருவாய் நிர்வாக ஆணையருமான பனீந்திர ரெட்டி தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து தஞ்சையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 32 மேற்பட்ட இடங்களில் மாவட்டத்தில் கொரோனா பரிசோதனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா்.